தத் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சியே சரணம். ஏன் இன்னைக்கு தீட்சை என்றால் என்ன, ஞான தீட்சை என்றால் என்ன, நாம தீட்சை என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தீட்சை அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? தீட்சைங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. தீட்சைனா இறை உணர்வை தூண்டுதல், இறை பலத்திற்குண்டான உதவி. இதுதான் வந்து தீட்சை அப்படிம்பாங்க. அதாவது இறை பலத்துக்குண்டான உள்ளுணர்வை தூண்டுதல், இதுக்கு பேர் தான் தீட்சை அப்படிம்பாங்க. உள்ளுணர்வை தூண்டுதல்னா உள்ளுக்குள்ளே இறை சக்தியோட நம்மளை வந்து இறை சக்தியினுடைய சப்போர்ட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறது தான் தீட்சை. இந்த தீட்சை வந்து இறையில் இருக்கிறவங்க, இறை வாழ்க்கை வாழ்கிறவங்க அந்த தீட்சையை கொடுக்கும்போது அதை பெறுபவங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க பெற்றவங்களுக்கு அது பலனை கொடுக்கும், இறை வாழ்க்கை வாழ வைக்கும், துக்கம் இல்லாமல் இருக்க வைக்கும். சரி, இந்த தீட்சை எப்படிப்பட்ட தீட்சை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நாம தீட்சை அப்படின்னா என்னென்னா, நாமம்னா இறைவனுடைய பெயர். இறைவனுடைய பெயரை அவங்க வந்து ஏற்கனவே குரு, அதாவது சாஸ்திர குருமார்கள்கிட்ட, அதாவது அத்வைத குருமார்கள்கிட்ட இருந்து தீட்சை பெற்றிருப்பாங்க. தீட்சைனா அவங்க ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து அந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணுங்க அப்படிம்போது, பண்ணும்போது நம்ம மனசுக்கு தேவையான அத்தனை சக்திகளும் கிடைக்கும், அத்தனை நன்மைகளும் கிடைக்கும். ஏன்னா அவங்க கொடுக்கறது வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. தீட்சைங்கிறதே நமக்குள்ளே வந்து ஒரு வைப்ரேஷன், அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது. அது என்னன்னா, அதாவது நன்மையான அதிர்வலைகள் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அந்த அதிர்வலைகள் அந்த சப்தம் மூலியமாக நமக்கு கிடைக்கும்போது அது வந்து நமக்கு வந்து நன்மைகள் செய்யும், நமக்கு வந்து இறை வாழ்க்கை வாழ வைக்கும், துக்கத்திலிருந்து காப்பாற்றும். இது வந்து நாம தீட்சை அப்படிம்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பரிச தீட்சை. சாரி, அதை முடிச்சுட்டு ஞான தீட்சைக்கு போகலாம். ஸ்பரிச தீட்சைனா அவங்க உடல் ரீதியாகவும், இப்போ கையை தொட்டாங்கனாலோ இல்லை ஏதாவது அவங்க ஒரு பொருளை தொட்டு கொடுத்தாங்கனாலோ அவங்களுடைய அந்த உணர்வுகள் வந்து அந்த பொருள் மூலியமாக நமக்கு வந்து அது பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்து நம்மளை வந்து காப்பாற்றும், வழி நடத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வை தீட்சை அப்படிம்பாங்க. அவங்க பார்க்கும்போதே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அவங்களுக்குள்ள ஆப்போசிட் இருக்கிற அந்த உண்மையான இறை ஆர்வம் உள்ளவங்களுக்கு தான், உண்மையை பயன்படுத்த, அதாவது நல்லதுக்கு பயன்படுத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் இது செல்லாது, இது பயன்படும். அதை தீயதுக்கு எடுத்துகிட்டு போகலான்னா அது ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரல் ஆகிக்கும். ஏன்னா அதனுடைய பவரே அப்படி தான் இருக்கும். அதுதான் வந்து தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வை தீட்சை, ஸ்பரிச தீட்சை, நாம தீட்சை. அடுத்து பார்த்திங்கன்னா ஞான தீட்சை அப்படிங்கிறது, இதுதான் ரொம்ப மேலானது. நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை இதுதான் அப்படின்னு காட்டி கொடுக்கறத நாம தீட்சை. இந்த தீட்சை வந்து அவங்க வந்து சாஸ்திரத்தின் உதவியோடு அது உங்களுக்குள் இருக்கிற அந்த பரம்பொருளை காட்டி கொடுக்கறத ஞான தீட்சை அப்படிம்பாங்க. மேற்கொண்டு ஏதாவது தீட்சை சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேளுங்க. ஓம் தத் சத், ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சியே.